தற்போது நடப்பில் இருக்கின்ற சூழ்நிலையில் தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் டெங்கு காய்ச்சல், பன்றிக் காய்ச்சல் மற்றும் விஷமர்ம காய்ச்சலினால் பலர் பலியாகி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே டெங்கு காய்ச்சல், பன்றிக் காய்ச்சல், சிக்கன்குனியா மற்றும் விஷவர்ம காய்ச்சலை குணப்படுத்தக்கூடிய மருந்து நிலவேம்பு கஷாயம் என்பது இன்று உலகம் அறிந்து கொண்ட ஒரு உண்மை. இந்த நிலவேம்பு கஷாயம் என்பது கோவை மாவட்டம் நாகசக்தியம்மன் தெய்வீக மூலிகை ஆராய்ச்சி நிலையம் 2009 முதல் முறையாக தடுப்பு மருந்தாக கொடுத்தது. 2010 முதல் நிலவேம்பு கஷாயத்தை சிக்கன்குனியா விஷமர்ம காய்ச்சல்கள் வரும்போதெல்லாம் கொடுத்து வந்தோம். 2010 பன்றி காய்ச்சல் மற்றும் விஷமர்ம காய்ச்சலினால் பலர் பலியாகி கொண்டு இருக்கும் போது 2011 தமிழக முதல்வராக இருந்த மறைந்த முன்னாள் முதல்வர் மாண்புமிகு ஜெயலலிதா அம்மா அவர்களிடம் பார்வைக்கு தற்போதைய சிறப்பு திட்ட செயலாளர் துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி மற்றும் வேளாண்மைத்துறை அமைச்சர் தாமோதரன் மூலமாக இந்த நிலவேம்பு கஷாயம் தமிழக முதல்வர் மறைந்த ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய பார்வைக்கு கொண்டு சென்றோம். அப்பொழுது அதன் பற்ற விவரங்களை எல்லாம் அவருடைய வீட்டிற்கு ஃபேக்ஸ் அனுப்ப சொன்னார்கள். நாகசக்தியம்மன் தெய்வீக மூலிகை ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பாக டெங்கு காய்ச்சலை மற்றும் விஷமர்ம காய்ச்சலை குணப்படுத்தக்கூடிய மூலிகை நிலவேம்பு கஷாயம்தான் என்று மறைந்த தமிழக முதல்வர் அவர்கள் 2012 நவம்பர் மாதம் 28 அனைத்து பத்திரிகைகள் மூலமாக அறிவித்தார். எவ்வளவோ ஆய்வுக்குட்டுப்பட்டு தேசிய சித்த மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த நிலவேம்பு கஷாயம் இன்று 2017 தமிழகத்திலே டெங்கு கடுமையான பாதிப்பு ஏற்படுத்துகின்ற சூழ்நிலையில் மக்களை காத்து கொண்டு வருகிறது. ஆனால் ஏதோ ஒரு சில காரணங்களினால் டெங்கு காய்ச்சலுக்கு தடுக்குகின்ற அற்புத மூலிகை மருந்தை பற்றி தற்போது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மற்றும் நடிகராக இருக்கின்ற கமலஹாசன் போன்றவர்கள் எல்லாம் நிலவேம்பு கஷாயத்தை குடிப்பதனால் பக்க விளைவுகள் உண்டு என்று தங்களுடைய பத்திரிகையின் மூலமாகவும் ட்விட்டர், ஃபேஸ்புக்கின் மூலமாக தெரிவித்தனால் மக்கள் பெரும் குழப்பத்துக்கு ஆளானார்கள். அப்படி குழப்பத்திற்கு ஆளான சூழ்நிலையிலே டெங்கு காய்ச்சலுக்கு, பன்றி காய்ச்சலுக்கு, விஷமர்ம காய்ச்சலுக்கு தமிழக முதல்வரிடத்தில் மருந்தை அறிமுகப்படுத்தியவர் என்ற முறையில் இந்த நிலவேம்பு கஷாயத்தினுடைய சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும், நிலவேம்பு கஷாயத்தில் உள்ள மூலிகை பொருட்களினால் கட்டாயமாக இதை குடிப்பவர்களுக்கு ஆண்மை குறைபாடோ மற்ற பக்க விளைவுகளோ எதுவும் ஏற்படாது என்பதை அடியேன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் நிலவேம்பு கஷாயம் என்பது சித்தர்களுடைய அரிய கண்டுபிடிப்பு. இதை கலியுகத்திலே 2009 நமது நாகசக்தியம்மன் தெய்வீக மூலிகை ஆராய்ச்சி நிலையம் அரசினுடைய பார்வைக்கு கொண்டு சென்றது. இந்த நிலவேம்பு கஷாயத்தில் சுக்கு மிளகு திப்பிலி மற்றும் ஆண்களுக்கு ஆண்மையை பெருக்கக்கூடிய அஸ்வகந்தா மூலிகை, சிந்தில் கொடி, பற்படகம்,
மஞ்சள் தூள், விளாம்பி சிறுவேர், நெல்லிக்கனி மற்றும் பலவிதமான மூலிகைகள் சேர்த்து கொள்ளப்பட்டுள்ளது. இந்த மூலிகைகள் எல்லாம் நிலவேம்பு கஷாயத்தில் கலந்துள்ள இந்த மூலிகைகள் எல்லாம் மக்களுக்கு நன்மையை தருமே தவிர பக்க விளைவை தராது. இந்த நிலவேம்பு கஷாயத்தம் சம்பந்தமான விஷயங்களை மத்திய அரசினுடைய பார்வைக்கு கொண்டு செல்லும் விதமாக கடந்த வாரம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அலுவலகத்துக்கு சென்று அவருடைய தனி அலுவலரை சந்தித்து இதனுடைய நிலவேம்பு கஷாயத்தினுடைய மூலக்கூறுகள் அடங்கிய அனைத்து தொகுப்புகளும் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. டெங்கு காய்ச்சலை குணப்படுத்துகின்ற மூலிகை நிலவேம்பு கஷாயம்தான் என்று மத்திய அரசாங்கம் அறிவிக்க வேண்டும் என்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திப்பதற்காக அனுமதி கேட்டுள்ளோம். அவருடைய அனுமதிக்காக வேண்டி அனுமதி கடிதமும் கொடுத்துள்ளோம். இந்த நிலவேம்பு கஷாயம் என்பது மக்களுக்கு நன்மையை தரவுள்ள மிக முக்கியமான ஒரு கஷாயம். இதை மாதத்திற்கு 3-4 முறை குடிக்கலாம். பெரியவர்கள் ஒரு முறை குடிக்கும்போது 100 மில்லி குடிக்க வேண்டும். சிறியவர்கள் 50 மில்லி குடிக்க வேண்டும். தொடர்ந்து குடித்து கொண்டு இருக்கக்கூடாது. ஒரு மாதத்துக்கு 3 முறைதான். இந்த நிலவேம்பு கஷாயத்தை இன்று எல்லோரும் வழங்குவது சிறப்பான விஷயம். ஆனால் நிலவேம்பு கஷாயம் வழங்கும் போது கூட ஒரு சித்த மருத்துவர் கஷாயத்தை காய்ச்சுவதற்கு இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் வேண்டுகோளாக வைத்துக் கொள்கிறோம். ஏனென்றால் நிலவேம்பு கஷாயத்தை தரும் பொழுது சித்த மருத்துவர் இருந்தால்தான் தவறுகள் ஏற்படாமல் இருக்கும். எல்லோரும் நீர்மோர் பந்தல் போல் நிலவேம்பு கஷாயத்தை தரக்கூடாது. இந்த நிலவேம்பு கஷாயம் ஒரு சித்த மருந்து. அதை வந்து கண்டிப்பாக வழங்குபவர்கள் அரசாங்க அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சித்த மருத்துவர் ஒருத்தர், அந்த மருத்துவரை வைத்து அந்த கஷாயம் தயாரித்து வழங்கும்போது அதனால் பக்க விளைவுகள் ஏற்படாது. இதை நான் கண்டாய இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நிலவேம்பு கஷாயத்தை கூடிய நிலவேம்பு மூலிகை இதுதான். இந்த நிலவேம்பு மூலிகை தான் மிக முக்கியமானது. இது மலைவேம்பு. நம்மளுடைய உடலில் இருக்கின்ற டெங்கு காய்ச்சலுடைய வைரஸை அழித்து உடலில் டெங்கு பன்றி விஷமர்ம காய்ச்சலை அனைத்து விதமான கொடிய வைரஸ்களையும் அழிக்கின்ற மூலிகை, அற்புத மூலிகை மலைவேம்பு. மலைவேம்பு, நிலவேம்பு இவர்களெல்லாம் மூலிகை சாராக வைக்கும் போது இப்படித்தான் இருக்கும். இதுதான் நிலவேம்பு கஷாயம். இந்த நிலவேம்பு கஷாயத்தை பெரியவர்கள் 100 மில்லி ஒரு மாதத்திற்கு 4 முறை கண்டிப்பாக குடித்தால் கண்டிப்பாக டெங்கு காய்ச்சல், பன்றி காய்ச்சல், விஷமர்ம காய்ச்சல் வராமல் கட்டாயமாக தடுக்கலாம். அதாவது இப்போ வந்து நம்மளுடைய உடல், நம்ம உடல் வந்து உணவு முறைகள்னால ரொம்ப சுத்தமாக கெட்டுப்போச்சு. முதல்ல வந்து நம்ம உடம்பு வந்து கெட்டுப்போச்சு. அப்போ இப்போ டெங்கு காய்ச்சலுடைய எதிர்க்கக்கூடிய தன்மையை நம்ம உடம்பு இழந்துருச்சு. டெங்கு காய்ச்சலுடைய கொசு இன்னைக்கு இல்லை, பலகாலமாகவே இருக்குது. ஆனால் நம்ம உடம்பு வந்து அது இருக்கக்கூடிய சக்தி நம்ம உடம்புல இருந்துச்சு. இப்போ இருக்கக்கூடிய உணவு பழக்க முறைகள் மூலியமாக நம்ம உடலை கெடுத்ததுனால தான் டெங்கு காய்ச்சலை எதிர்க்கக்கூடிய சக்தி நமக்கு இல்லை. அதனால தான் இப்போ வந்து டெங்குனால மரணம் அதிகமாக இருக்குது. போன 2 வருஷத்துக்கு முன்னாடியும் டெங்கு காய்ச்சல் வந்தது, ஆனால் இந்த அளவுக்கு மரணம் வரல. இன்னைக்கு தினமும் 5 பேர் 10 பேர் இறந்துட்டுருக்குறாங்கல்ல. இந்த 21 நாளில் அரசு நிலவர பிரகாரமே எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ மரணம் முன்னே அதிகமாக இருந்திருக்குமல்ல. அதனால தான் இப்போ பரவி இருக்கிற சூழ்நிலை வாரத்துக்கு ஒரு முறை குடிக்கிறது நல்லது. இந்த டெங்கு காய்ச்சலுடைய தாக்கம் தீர்ந்ததுக்கப்புறம் நம்ம குடிக்கிறத நிறுத்திக்கலாம். ஆ, அவங்க வந்து இந்த மாதிரி சுத்த மருத்துவத்தை
அதாவது எம்பிபிஎஸ் டாக்டர் வந்து முதல்ல வந்து தமிழ் தமிழ் தமிழ்னு சொல்ற எல்லாருமே நம்ம எதை பயன்படுத்தணும், தமிழனுடைய மருத்துவத்தை தான் பயன்படுத்தணும். தமிழ்னு உணர்வு வந்து வந்துருச்சுனால பேச்சுக்கு மட்டும் தமிழ் இருக்கக்கூடாது, மூச்சுக்கு மட்டும் தமிழா இருக்கக்கூடாது, நம்ம எல்லா விஷயங்களும் தமிழ்ல மாறணும். நமக்கு தமிழ்னு சொல்றோம், முதல்ல வந்து காய்ச்சல் உடனே ஏன் போய் அங்க போய் ஆஸ்பத்திரிக்கு போறான், ஆங்கில மருத்துவத்தையே நாடணும். தமிழ் மருத்துவத்தில் நல்லா காமல இத்தனை சித்தர்கள் இத்தனை வியாதிகள் குணப்படுத்தினாங்க. இன்னைக்கு நிலவேம்பு கசாயம் ஒண்ணு விட்டாச்சுன்னா வேற ஏதாவது மருந்து ஆங்கில மருத்துவத்தால குணப்படுத்த முடியும்னு இருக்குதா? இருந்த அரசாங்கம் இந்த முடிவு எடுத்திருக்காதுல்ல, நிலவேம்பு கசாயத்தை குணப்படுத்த முடியும்னு கடந்த 2 மாதம் முன்னாடி டெங்கு காய்ச்சல் வந்துடும், ரொம்ப மோசமான சூழ்நிலையில மக்கள் பாதிப்படைவாங்கன்ட்டு சாமிகளுடைய கணிப்பு வருது. இது பஞ்சாங்க கணிப்பு, இந்த விஷமர்ம காய்ச்சலால பாதிப்பான்ட்டு. அப்ப நான் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சு நிலவேம்பு கசாயம் அம்மா சந்து கண்டுபிடிச்சது, அதை நீங்க மறுபடியும் கொடுக்கணும்னு நான் கோரிக்கை வைக்கிறேன். அதற்குரிய ஆதாரம் ஏதோ முதலமைச்சர் சந்திச்சு ஆதாரம் போட்டா எங்க கிட்ட இருக்கு, உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த முதலமைச்சர் சந்திச்சு அந்த போட்டால அவர்கிட்ட சொல்றோம், அவர் கண்டிப்பா அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா நிலவேம்பு கசாயத்தை நான் ஆணித்தரமா சொல்லு சாமினாரு. ஆண்மைக்குறி வர்றதுக்கு எப்படி ஒரு காரணத்தை சொல்லலாம், அதைத்தான் நான் கேள்வி. ஒரு வைத்தியர் சொல்லலாம், ஒரு சும்மா வாட்ஸ்அப்லையும் பேஸ்புக்லையும் பரப்பக்கூடிய விஷயம் 90% வந்து உண்மை கிடையாது, உங்களுக்கு தெரியாதுல்ல. இன்னைக்கு கூட எல்லாம் பூரா பேக் நியூஸ் தான் அதிகம். ஆனா நல்ல விஷயம் பரவறதுக்கு வந்து 6 வருஷம் ஆச்சு. நிலவேம்பு கசாயங்கிற விஷயத்த பரப்புறதுக்கு கிட்டத்தட்ட சாமிகள் வந்து ஒரு 100 பிரஸ் மீட் பண்ணியிருப்பேன் நான், 400 கிலோமீட்டர் வந்து சட்டை இல்லாமல் நடந்திருக்கேன். எத்தனை பேருக்கு தெரியும் அவர் சொல்றதுக்கு? அவர் என்ன சித்த வைத்தியரா இல்ல பிஎஸ்எம்எஸ் படிச்சிருக்காரா பிஹெச்எம்எஸ் படிச்சிருக்காரா? இப்ப சாமினா சாமி சும்மா கிடையாது, அட்வான்ஸ் ஆயுர்வேத தெரபிஸ்ட்ல வந்து நான் கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன். நான் ஒரு சித்த வைத்தியத்துல இப்ப கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன் ஆயுர்வேதத்துல. ஆமா, அவங்க சொல்ல கிடையாது. அதாவது நிலவேம்பு கசாயம் வந்து நான் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுங்க. நாங்க சேர்த்துன ஃபார்முலாவில் அஸ்வகந்தா நெல்லிக்கனி செந்தில் கொடியில நாங்க சேர்த்திருக்கோம், இதைத்தான் தமிழக முதல்வர் ஒப்படைச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு மருந்து கம்பெனிகள் கொடுக்கறதெல்லாம் வந்து அகத்தியருடைய முறை பிரகாரம் கொடுக்குறாங்க, அதுல 9 மூலிகை தான் சேர்த்திருக்கோம், அதுல அஸ்வகந்தா இருக்காது. அதுக்காக வந்து அதுல செந்தில் கொடி இருக்குல்ல, பற்படகம் இருக்குல்ல, பற்படகம் வந்து ஆண்களுக்கு மிக முக்கியம் அல்ல. ஆமா, அதை வந்து 2009 சேர்த்திட்ட, 2012 ஐயா இங்க பாருங்க, 2012 இதே மாதிரி பெரிய பத்திரிகையாளர் சந்திப்பு ஏற்படுத்தி நிலவேம்பு கசாயம் தான் டெங்கு காய்ச்சலை குணப்படுத்துற மருந்துன்னு சாமிகள் முதல் முதல்ல சொல்ற. அப்ப நிலவேம்பு கசாயத்தை பத்தி யாருக்குமே தெரியாது. 2012 சாமிகள் சொல்லும் போது எல்லாருமே யோசிக்கிறாங்க இப்படி ஒரு மருந்து இருக்குமான்ட்டு. அப்பதான் இந்த மருந்தை வந்து அறிமுகப்படுத்துற சாமி. இங்க பாருங்க, அனைத்து பத்திரிகையாளர் சந்திச்சு அப்பவே நான் அஸ்வகந்தா சொல்றேன், அஸ்வகந்தா சொல்றோம், அதை சேர்த்தணும் சொல்றோம். இன்னைக்கு தயாரிக்கிறவங்க அதை சேர்த்தாம இருந்தா இனிமேல் சேர்த்தணுங்கிற கோசம் தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பே. அதாவது நிலவேம்பு கசாயத்துல ஆண்மை குறைவுக்கான விஷயமே இல்லை. ஆங்கில மருத்துவங்கள வந்து சைட் எஃபெக்ட் கொடுக்கலாம், சித்த மருத்துவம் எந்த காலத்திலயும் சைட் எஃபெக்ட் கொடுக்காது. ஆண்மை அதிகரிக்கிறது தான் சித்த மருத்துவத்திலே சிட்டுக்குருவி லயத்திலிருந்து எல்லா லேகியமும் இருக்குது. அதாவது ஜரம் வராதவங்களுக்கு தான் கொடுக்கறது. ஜரம் வந்துருச்சுன்னா ஒரு நாளைக்கு 4 வேளை குடிக்கணும். ஜரம் வராமன்னு தடுக்கிறதுக்குதா ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுங்க, இந்த நிலவேம்பு கசாயம் மட்டும் இல்லைன்னா தமிழகத்துல வந்து உயிர் பலி எவ்வளவு ஆயிருக்குன்னு சொல்ல முடியாது. தமிழகத்துல உயிர் பலி எவ்வளவு ஆயிருக்குன்னு சொல்லிக்க முடியாது. நிலவேம்பு கசாயம் தான் இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர்த்த காப்பாத்தி இருக்குது. அது எப்படி சொல்ல முடியும் கசப்புத்தன்மை அதிகம்? அப்படி பார்த்தா மாத்திரை மென்று சாப்பிட்டு பாருங்க, இங்கிலீஷ் மாத்திரை அது இனிப்பா இருக்குமா? இங்கிலீஷ் மாத்திரை இனிப்பா இருக்குமா?
இல்ல எதையும் சொல்றல, நீங்க ஒரு பத்திரிக்கையாளர் இங்கிலீஷ் பாத்திர சாதாரண குரோசின் மென்னு சாப்பிட்டு பாருங்க, குரோசின் கசப்பா இருக்குமா இனிப்பா இருக்குமா? பேரமசிட்டல் இனிப்பா இருக்குமா கசப்பா இருக்குமா? அப்ப ஆங்கில மருத்துவர்கள் பூராமே இனிப்பா இருக்குதா? உண்மையிலேயே சொல்ற, இனிப்பா இருக்கிறதுக்கு பேர் விருந்து, கசப்பா இருக்கிறதுக்கு பேர் தான் மருந்து. இல்ல வேற என்ன சொல்ல முடியும்? நான் மருந்து கண்டுபிடிச்ச என்ன கஷ்டம், 9 வருஷம் ஒரு சாமி ஆகி கண்டுபிடிச்ச இந்த மருந்த இத்தனை ஆராய்ச்சியில் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட 2012 நான் சர்டிபிகேட் வாங்கி வச்சிட்டேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட சாமி சர்டிபிகேட் வாங்கி எல்லாம் சான்றிதழ் டைரக்டா வச்சிருக்கோம். இல்லைன்னா முதலமைச்சர் சந்திச்சு பேச முடியுமா? இவன் விஜய் பாஸ்கர் சந்திக்கிறதுக்கு வெயிட்டிங் பண்ணிட்டு இருந்தோம். முதல்ல அவரே எம்பிபிஎஸ் டாக்டர், அவரே ஏத்துக்கிறாரு, நீங்களே ஏத்துக்காவோ அவரே ஏத்து எப்படி ஏத்துக்குவாரு? எத்தனை பேர் இந்த ஃபைலை தூக்கி வீசியிருக்காங்க தெரியுங்களா? நாங்க எது காப்புரிமை வாங்கணும்? இத நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்கோம், வாங்கிட்டு போறா. எனக்கு அது எனக்கு அது வேலை கிடையாது. நான் நாட்டுக்கு அர்ப்பணிச்ச, நான் கண்டுபிடிச்சேன்னு இல்ல, நான் அறிமுகப்படுத்தின. ஒரு சில மூலிகளை நான் கண்டுபிடிச்சிருக்க, அது நான் சத்தியமா தெய்வீக மூலிகை ஆராய்ச்சி நிலையம் பத்திரிகை. அது காப்புரிமை வாங்கறது எப்படின்னு எனக்கு தெரியலையா? சாமி சிங்கிளா தான் வேலை செஞ்சிருக்கோம். கொசு ஒழிக்கிறது நம்ம வேலை கிடையாது, மக்களுடைய வேலை. மக்கள் வீட்டை சுத்துப்புறம் சுகாதாரமா வைக்கணும், வேப்பில தோப்பம் இடணும். வேப்பில உங்களுக்கு இங்க பாருங்க, 2009 சாமி என்னென்ன பண்ணுனேங்கிற தகவல் அத்தனை பேருக்கு கொடுக்குற. நீங்க முடிஞ்சா நீங்க நல்லதை பண்ணணும்னு மக்கள் நினைச்சா இந்த விஷயத்தை நல்லபடியா கொண்டு போங்க, சரிங்களா? ஏன்னா கோவை மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை பத்திரிகையாளர்களும் சாமிக்கு எவ்வளவு சப்போர்ட் இருந்திருக்காங்கன்னு இதுல பாருங்க. முதல் முதல்ல சென்னையில நான் மீட்டிங் பண்றேன், என்னுடைய ஒரு சின்ன நியூஸ் வந்தாலும் அத்தனை பத்திரிகையில போட்டுருவாங்க கோவை மாவட்டத்தில்.